சென்னை மகாநகரமாக இருக்கக்கூடிய சென்னை முழுவதுமாக இருக்கக்கூடிய சென்னை சிட்டியினுடைய இணை தலைவர் ஸ்ரீ எம்.கே.ஆர். மோகன்ஜி அவர்களே இந்த பொது நிகழ்ச்சிக்கு வருகந்திருக்கக்கூடிய தாய்மார்களே பெரியோர்களே ஸ்வயம் சேவக சகோதரர்களே இந்த நிகழ்ச்சிக்கு முதலிலேயே கொஞ்சம் பேருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டிய தருணம் இருக்கு. காரணம் என்ன சொன்னால், சமீப காலமாக கிட்டத்தட்ட ஒரு 4 வருடமாக பதசஞ்சலன் நடத்துறதுக்காக நாம கோர்ட்ல கேஸ் போட்டு அது பிறகு பதசஞ்சலன் அனுமதி நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கு. இந்த வருஷம் அதான் நடந்திருக்கு. ஆகையினால இப்படி கோர்ட்டில் பதசஞ்சலனுக்கு அனுமதி வாங்குறதுக்காக, கோர்ட்டில் போக வைக்கிறதுக்காக இருக்கக்கூடிய பல்வேறு விதமான அரசாங்கமாக இருக்கலாம், பல்வேறு விதமான அமைப்புகள், அனைத்து தமிழ்நாடு இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு ராஷ்ட்ரீய சுயம் சேவக சார்பில் நன்றி தெரிவிக்கிறோம். எதுக்காக என்று சொன்னால், சங்கத்தை பிரபலப்படுத்துறதுக்காக, சங்கத்தினுடைய செயல்கள் கிராம கிராமமாக கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு இந்த அரசாங்கம் நமக்கு உதவி பண்ணி கொண்டிருக்கு. ஆகையினால இந்த அரசாங்கத்துக்கு ராஷ்ட்ரீய சுயம் சேவக சங்கம் பேர்ல நன்றி தெரிவிக்கிறோம். 2, நமக்காக பல்வேறு கஷ்டங்கள் இன்னல்கள் எல்லாம் எடுத்து நமக்கு ஆதரவு கொடுத்திருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய போலீஸ் துறையில் இருக்கக்கூடிய அனைத்து போலீஸில் இருக்கக்கூடிய அனைத்து அதிகாரிகளுக்கும் காவல் நண்பர்களுக்கும் ராஷ்ட்ரீய சுயம் சேவக சங்கம் சார்பாக நன்றி தெரிவிக்கிறேன். 3, இங்கே இருக்கக்கூடிய மீடியா கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாளாக நம்முடைய செயல்கள், நம்முடைய வேலைகள், நம்முடைய கேஸ், நமக்கு அனுமதி கிடைத்தது, அனுமதி கிடைக்கல, அப்படி இருக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் கிராம கிராமமாக கொண்டு போய் சேர்க்கிறதுக்காக முயற்சி பண்ண ஆர்எஸ்எஸ் பிரபலப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய அனைத்து மீடியாவுக்கும் ராஷ்ட்ரீய சுயம் சேவா சங்கத்தை சார்பாக நன்றி தெரிவிக்கிறேன். காரணம் என்ன சொன்னால், இவருடைய ஆழமான மனதில் சங்கம் வளர வேண்டும், சங்கம் சமுதாயத்துக்கு தேவை, அப்படி தெரிந்து இவங்க எல்லாம் வேலை பார்த்துட்டு ஆகையினால இப்படி இருக்கக்கூடிய எல்லா சக்திக்கும் சங்கம் சார்பாக நன்றி சொல். இது தமிழகத்தினுடைய விசேஷம். இன்னைக்கு தமிழகத்தில் கிட்டத்தட்ட 58 இடங்கள், பாண்டிச்சேரியும் சேர்த்து தமிழ்நாடு முழுவதும் 58 இடங்கள், இன்னைக்கு 57 இடங்களில் பதசஞ்சலன் நடத்துகிறோம். எப்படி அமைதியாக காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை எப்படி அமைதியாக நடக்குமோ அதுதான் இன்னைக்கு தமிழகத்தில் நடந்து கொண்டது. ஆகையினால சங்கத்தினுடைய சங்கம் துவங்கிய நாள் விஜயதசமி நாள், நாடு முழுவதும் வெளிநாடுகளில் கூட சங்கத்தினுடைய விஜயதசமி விழா, நாடு முழுவதும் வெளிநாடுகள் கூட சங்கத்தினுடைய விழா கொண்டாடி கொண்டிருக்க இந்த பதசஞ்சலன் ஊர்வலம், அணிவகுப்பு ஊர்வலம் நடந்து கொண்டது. நாம தமிழகத்துக்குள்ளவர், தமிழகத்தினுடைய ரொம்ப விசேஷம் சொல்லக்கூடியது சுவாமி விவேகானந்தர் 1893 செப்டம்பர் 11 சிக்காகோவில் நடக்கக்கூடிய மத மாநாடில் பேசினதன் பிறகு, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 4 மாதங்கள் சுவாமி விவேகானந்தர் யாருன்னு தெரியாத அமெரிக்க இருக்கக்கூடிய மக்களுக்கு, இங்கிருந்து தமிழகத்தில் சேர்ந்திருக்கக்கூடிய ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய மகாராஜா, அவங்க எல்லாம் சேதுபதி மகாராஜா எல்லாம் ஆதரவு கொடுத்து சுவாமி விவேகானந்தரை அமெரிக்கைக்கு அனுப்பினார். ஆனால் அவன் அமெரிக்கையில் போனது பிறகு கையில் பைசா இல்லை, அங்கே பிக்ஷை எடுக்க முடியாது. வீடு வீடாக போனால் பிக்ஷை எடுக்கணும்னு சொன்னால், நம்ம நாட்டில் பிக்ஷை எடுத்தோம்னு சொன்னால் மக்கள் சகஜமாக பிக்ஷை எடுக்கக்கூடிய பழக்கம். ஆனா அங்கே பக்கத்தில் டோர் கூட ஓபன் ஆக அவங்களுக்கு வித்தியாசமா தெரியல, ஆனால் பிக்ஷை கிடைக்கல. அங்கே ஒரு கடிதம் சென்னைக்கு அனுப்புற, என்ன கடிதம் என்ன சொன்னால், பசி தாங்க முடியல, அதிலும் விசேஷம் குளிர் தாங்க முடியல,
தங்கிறதுக்கு வசதி இல்லை என்னுடைய உயிர் போகக்கூடிய சூழ்நிலையில் இருக்கு ஆகையனால என்னுடைய உயிர் போனால் சென்னையில் இருக்கக்கூடிய பார்த்தசாரதி கோயில் இருக்கக்கூடிய பகவானிட்ட சொல்ல வேண்டும் இந்த சமுதாயத்துக்காக இந்த சமுதாயத்தினுடைய இந்து சமுதாயத்தினுடைய கருத்துக்கள் சொல்லுவதற்காக போன இந்த விவேகானந்தர் மண்ணோடு மண் சேர்ந்தார் அப்படி இருக்கக்கூடிய கருத்துக்களோட ஒரு கடிதம் சென்னையில் இருக்கக்கூடிய சுவாமி விவேகானந்தர் இருக்கும் போது கல்லூரி படித்திருக்கக்கூடிய மாணவன் அரசிங்க பெருமாளுக்கு அனுப்புறார் இந்த கடிதம் கிடைத்த உடனடியாக அரசிங்க பெருமாள் அப்பந்தான் திருமணமானவர் கணவன் மனைவி நவ புது தம்பதிகள் எப்படி புது தம்பதியும் சொன்னால் கழுத்தில் ஆடை ஆபரணங்கள் இந்த கடிதம் கிடைத்த மாத்திரையிலேயே அரசிங்க பெருமாள் யோசிச்சது என்ன பண்ணலாம் சாமிஜிக்கு எப்படியாவது பை சேரும் தன்னுடைய வீட்டம்மாவுடைய கழுத்தில் இருந்த அனைத்து ஆபரணங்களும் அடமானம் பெற்றது 3000 ரூபாய் இங்கிருந்து அனுப்பி கொடுத்தது அரசிங்க பெருமாள் அப்படி 3000 ரூபாய் அமெரிக்கக்கு அனுப்பி கொடுத்தது அதனால சாமி உயிருடன் வாழ்ந்து அது பிறகு 1893 செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி சிக்காகோவில் இருக்கக்கூடிய மத மாநாடுகள் பேசக்கூடிய அதில் பேசுறத பல தடவை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் கூட தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய தன்மை என்று சொல்லக்கூடியது இந்து சமுதாயத்தினுடைய கருத்துக்கள் உலக நாடுகளுக்கு கொடுக்கிறதுக்காக உலகத்தை ஒழிக்கிறதுக்காக உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மக்களுக்கு இந்து சமுதாயத்தினுடைய கருத்துக்கள் கொடுக்கிறதாக்க தன்னுடைய மனைவியினுடைய ஆபரணம் கூட அடமானம் வைத்து கொடுத்த சமுதாயம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சமுதாயம் அப்படிப்பட்ட அரசிங்க பெருமாள் அது பிறகு 1897 பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி அன்னைக்கு எக்மோர் ஸ்டேஷனுக்கு சுவாமி விவேகானந்தர் வந்திறங்கிறார் 1897 பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி எக்மோர் ஸ்டேஷனுக்கு வந்து இறங்கும் போது எக்மோர் ஸ்டேஷன் இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம் டிக்கெட் ஃப்ரீ என்ன காரணம் சொன்னால் கூட்டம் தாங்க முடியல டிக்கெட் கொடுக்கிறதுக்காக முடியல ஆயிரக்கணக்கான மக்கள் எக்மோர் ஸ்டேஷன்ல ஆகையில டிக்கெட் ஃப்ரீ யாரு வேணா உள்ள வரலாம் சாமி ட்ரெயின் இருந்து ராமேஸ்வரத்திலிருந்து சென்னை வரக்கூடிய மட்ராஸ் போட்மையில் 5ஆம் தேதி பிப்ரவரி 5ஆம் தேதி இறங்கினது 6ஆம் தேதி காலையில 7 மணிக்கு சென்னை எக்மோர் ஸ்டேஷன் வந்து இறங்கும் போது ட்ரெயின்ல இருந்து கீழே இறங்குறது கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் எடுக்கும் ஒரு வயதான மூதாட்டி கிட்டத்தட்ட 100 மீட்டர்கள் தாண்டி உட்கார்ந்து இருக்க சுவாமி விவேகானந்தரை பார்த்து அப்படியே நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கு அந்த மூதாட்டியை பார்த்த உடனே சுவாமி விவேகானந்தர் கூட்டது யாருன்னு சொன்ன வயதான மூதாட்டி பக்கத்துல வர சொன்னது பக்கத்தில் வர சொன்னது பக்கத்தில் வந்தோம்னா சாமியுடைய காவி சாஷ்டாங்க நமஸ்காரம் இந்த பாட்டிக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும் சுவாமி விவேகானந்தருக்கு பெங்காலி தெரியும் இங்கிலீஷ் தெரியும் ஹிந்தி தெரியும் தமிழ் தெரியாது அந்த மூதாட்டி பேசின வார்த்தை நான் சாமிஜியை பார்க்கும் போது திருஞான சம்பந்தர் மாதிரி பார்க்கிறோம் திருஞான சம்பந்தருடைய அவதாரம் திருஞான சம்பந்தர் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தர்மத்தை இந்து தர்மத்தை பாதுகாக்கிறதுக்காக 16 வயது மட்டுமே உயிருடன் இருந்தவர் திருஞான சம்பந்தர் 265 கோயிலுடைய வரலாறுகள் தமிழ் எழுதுனவர் 265 கோயிலுடைய வரலாறுகள் எழுதுனது மட்டுமல்ல இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு கோயில்களுடைய தமிழ் பேர் உருவாக்கினவர் திருஞான சம்பந்தர் தமிழ் பேர்கள் கொடுத்தவர் கடவுளுக்கு தமிழ் பெயர் கொடுத்தவர் திருஞான சம்பந்தர் இந்த திருஞான சம்பந்தர் இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ் பேசக்கூடிய வாதிகள் கவலைப்படுறது தமிழ் பேசக்கூடிய இன்னைக்கு தமிழகத்தில் தமிழ் என்று சொல்லக்கூடிய நபர்கள் திருஞான சம்பந்தர் தெரியல அப்படித்தான் திருஞான சம்பந்தருடைய அவதாரம் என்று சொன்னது சாமிஜிக்கு ஆதரவு கொடுத்த மாநிலம் தமிழகத்தினுடைய இருக்கக்கூடிய மாநிலம் அன்னைக்கு மொழி ஜாதி மாநிலம் எதுமே தமிழகம் பார்க்கலை மக்களுக்கு ஆதரவு கொடுத்தது இப்படிப்பட்ட சாமிஜி சாமிஜிக்கு ஆதரவு கொடுத்த மாநிலம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அதையும் தாண்டி ஆரணி என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி வேலூர் பக்கத்தில் ஆரணி அங்கே இருக்கக்கூடிய ஒரு சாதாரண நபர் சென்ட் லூர்ஸ் சர்ச்சினுடைய
ஸ்கூல்ல படிக்கிறோம் ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்கும்போது அவங்க என்ன சொன்னது நீங்க மனம் மாற வேண்டும் வெளிநாட்டில் போய் நீங்க பைபிள் கிளாஸ் எடுக்க வேண்டும் நல்லா படிக்கக்கூடிய மாணவன் எவர் சொன்ன முடியவே முடியாது அப்படின்னு சொன்னால் உனக்கு இங்க படிக்க முடியாது அப்படி படிக்கணும்னு சொன்னால் 30 ரூபாய் நீ ஃபைன் கட்ட வேண்டும் அன்னைக்கு 30 ரூபாய் ஃபைன் கட்டணும்னு சொன்னால் பெரிய காசு ஆனால் அந்த 30 ரூபாய் ஃபைன் கட்டி படித்த சுவாமி சகஜானந்தர் சுவாமி சகஜானந்தர் தன்னுடைய இளம் வயதிலேயே என்னுடைய மதத்தை விட்டு மாற மாட்டோம் என்று சொல்லி அது பிறகு இங்க இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஹரிஜன சமுதாயத்துக்குள்ளாடி பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஹிந்தி ஹிந்து ஹிந்து எழுச்சி உருவாக்கின சுவாமி சகஜானந்தர் வாழ்ந்த பூமி தமிழர் அப்படிப்பட்ட தமிழகம் சகஜானந்தருக்கு வாழ்க்கை கொடுத்தது சகஜானந்தர் ஆழமாக ஹிந்து சமுதாயத்திலிருந்து மக்கள் போகக்கூடாது அப்படி ஹரிஜன சமுதாயத்தை பாதுகாத்தது அப்படிப்பட்ட சகஜானந்தருடைய பூமி தமிழகம் அதையும் தாண்டி சுதந்திர போராட்டம் வேலுநாச்சியார் வேலுநாச்சியாருக்கு 17 மொழிகள் தெரியும் தமிழ் தாண்டி உருது இங்கிலீஷ் ஹிந்தி அப்படி 17 மொழி தெரியக்கூடிய ஒரு பெண்மணி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஆங்கிலேயருக்கு எதிராக போராடுகிறார் மொழி எதுக்காக என்று சொன்னால் என்னுடைய கருத்துக்கள் மற்றவர்கள் மத்தியில் கொடுக்கிறதுக்காக என்னுடைய கருத்துக்கள் மற்றவங்க மத்தியில் ஆழமாக கொடுக்கிறதுக்காக ஆகையான இங்க இருக்கக்கூடிய வேலுநாச்சியார் பல்வேறு மகாராஜா பல்வேறு மகா மக்கள் பல்வேறு நாடுகள் கூட தொடர்பு வச்சது சாதாரண பெண்மணி அல்ல இங்க இருக்கக்கூடிய வேலுநாச்சியாருடைய கூட இருந்த குயிலி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய முதல் மனித வெடிகுண்டு தன்னுடைய உடம்பிலேயே முழுமையாக வஸ்திரம் சுத்தி அது பிறகு எண்ணெய் ஊத்தி தன்னையே எரித்து ஆங்கிலேயருடைய ஆயுத கடலுக்குள்ளாடி குதித்த பாரதாத்தினுடைய முதல் ஹியூமன் பாம் குயிலி தமிழகத்திலிருந்து தமிழகத்திலிருந்து சுதந்திர போராட்டம் தமிழகத்திலிருந்து குயிலி தமிழகத்திலிருந்து சரணானந்தர் அப்படி அப்படி படிப்படியாக நீங்க பார்த்தோம்னு சொன்னால் எண்ணி அடுக்க முடியும் தமிழகத்தினுடைய பெருமைகள் அதையும் தாண்டி 1801 மார்ச் மாதம் 12 தேதி அன்னைக்கு திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீரங்கநாதனுடைய என்ட்ரன்ஸ்ல ஒரு நோட்டீஸ் ஒட்டினது அதுல மேல தலைப்பு என்ன சொன்னால் ஜம்பு தீப பிரகடனம் மருது சகோதரர்கள் முன்னாடி வரும்போது இடது பக்கம் தேசபக்தர்கள் வருக வருக மூணாவது லைன் இருக்கக்கூடிய மருது சகோதரர்கள் மருது சகோதரருடைய ஜம்பு தீப பிரகடனம் எப்படின்னு சொன்னால் அங்க எழுதி ஓட்டுறது ஆங்கிலேயனுக்கு எதிராக போராடுறதுக்காக தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஆங்கிலேயத்தினுடைய ஆங்கிலேய ஆர்மியில் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் சிப்பாயியா இருக்கலாம் தகசில்தாரா இருக்கலாம் ஹவில்தாரா இருக்கலாம் அனைவருமே ஆங்கிலேயனுக்கு எதிராக போராட வேண்டும் இங்க இருக்கக்கூடிய அனைத்து சமுதாயம் இங்க இருக்கக்கூடிய அந்தணர்கள் இங்க இருக்கக்கூடிய க்ஷத்ரியர்கள் சூத்ரர் வைசியர் அப்படி கூட அனைத்து சமுதாயம் முசல்மான் இங்க இருக்கக்கூடிய முஸ்லீம் சமுதாயம் சேர்ந்து ஆங்கிலேயனுக்கு எதிராக போராட வேண்டும் முதல் கருத்து ரெண்டு இந்த ராணுவத்தில் இருக்கக்கூடிய வீரர்கள் ஆங்கிலேய ராணுவத்தில் இருக்கக்கூடிய தமிழகத்தை சேர்ந்தவங்க ஆங்கிலேயனுக்கு எதிராக போராட வேண்டும் உங்களோட மீசை எதுக்காக வச்சிருக்குன்னு சொன்னால் ஆங்கிலேயனுக்கு எதிராக போராடுறதுக்காக நீங்க போராடலை என்று சொன்னால் உங்களுடைய மீசை மருது சகோதரருடைய அடிமையிற்கு சமம் அப்படி எழுதியிருக்க தயவு செய்து யூடியூபில் போய் பாருங்க அப்படி இந்த நாடுல சுதந்திர போராட்டத்துக்காக இந்த நாடு இருக்கக்கூடிய மக்கள் ஒரு தடவை கூட இந்த நாடு இருக்கக்கூடிய மக்களுடைய தன்மை என்ன சொன்னால் வீரம் நிறைந்த மண்ணு நாயன்மார்களும் ஆழ்வார்களும் இங்க இருக்கக்கூடிய நாடினுடைய ஆயிரக்கணக்கில் மகான்கள் யோகிகள் சித்தர்கள் அவதூதர்கள் அப்படிப்பட்ட மகான்கள் வாழ்ந்த பூமி இது அப்படிப்பட்ட தமிழகம் அனைத்து தமிழர்களுக்கும் ஆதரவு கொடுத்த தமிழகம் அப்படிப்பட்ட தமிழகத்தில் இருக்கக்கூடிய நாம இன்னைக்கு ஹிந்து சமுதாயத்தினுடைய நிலைமை எப்படி என்று சொன்னால் இதெல்லாம் சொல்றதுக்கான வசதிகள் இன்றைக்கு இல்லை காரணம் என்ன என்று சொன்னால் நம்முடைய கோயில்கள் இதும் பேச முடியாது
பேசினால் தவறு. நம்முடைய நிலைமை இப்படி ஆயிற்று. இந்து சமுதாயத்தினுடைய நிலைமை. ஆனால் இந்த நாட்டினுடைய சூழ்நிலை, இது தமிழகத்தினுடைய சூழ்நிலை, பாரதத்தினுடைய சூழ்நிலை. ஆயிரக்கணக்கில் மக்கள் இந்த நாட தேடி வந்தவர்கள். நான் ஒரு உதாரணம் சொல்றேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரி இருக்கக்கூடிய பல்வேறு விதமான பெரிய பெரிய படிக்கக்கூடிய வசதிகள் எல்லாம் அன்னைக்கு இருந்தது. ஒரு அரசருடைய பேர் கருணத்தடைக்கல். கருணத்தடைக்கல் சொல்லக்கூடிய அரசர் ஒரு யூனிவர்சிட்டி பண்ணியிருந்தார். அந்த யூனிவர்சிட்டிக்கு பேரு பார்த்திபபுரம் சாலை யூனிவர்சிட்டி, பல்கலைக்கழகம். பார்த்திபபுரம் சாலை பல்கலைக்கழகம். இந்த பார்த்திபபுரம் சாலை பல்கலைக்கழகத்தில் என்ன இருக்கு? அங்க உலக நாடு இருக்கக்கூடிய மக்கள் அங்க வந்து இன்டர்வியூ எடுக்க முடியும். அங்க எத்தனை பேருக்கு அனுமதி சொன்னால் வெறும் 90 பேருக்கு மட்டுமே அனுமதி. அவங்களுக்கு வியாகரணம், நிறுத்தம், சாஸ்திரம், அட்மினிஸ்ட்ரேஷன், ஒரு நாடு, ஒரு மாவட்டத்தை, ஒரு மாநிலத்தை எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அப்படி இருக்கக்கூடிய கோர்ஸுகள் சொல்லக்கூடிய கொடுக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டிக்கு பேர் தான் பார்த்திபபுரம் சாலை பல்கலைக்கழகம். அதனுடைய அரசருடைய பேரு கருணத்தடைக்கல். அவங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும். உலக நாடு முழுவதும் வரக்கூடிய மக்கள் அவங்க வந்து இன்டர்வியூ வந்தது பிறகு, அது பாஸ் ஆன பிறகு 90 பேருக்கு அனுமதி. அப்படி உலக நாடுகளுடைய ஸ்டாண்டர்டில், உலக நாடுகளுடைய தகுதிகள், அன்னைக்கு உலக நாடுகளுக்கு தகுதி இல்லை, பாரதத்தினுடைய தகுதி உலக நாடுகளுக்கு கொடுத்த நாடு, உலகத்துக்கு மக்களுக்கு கல்வி கொடுத்த நாடு பாரதம். நடந்த தட்சசிலமா இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள், 10,000 மாணவர்கள், 2,000 மேற்பட்ட ஆசிரியர்கள் தங்கிறதுக்கான வசதி, ஹாஸ்பிட்டல், அனைத்தும் இருக்கக்கூடிய நாடு. யாரு வந்தாலும் படிக்கக்கூடிய அந்த அளவுக்கு தகுதி வாய்ந்த நாடு. அதையும் தாண்டி வீரம், இது ஞானம். வீரம் சொன்னால் கிட்டத்தட்ட 2,000 மேற்பட்ட போர் தொடுத்த நாடு. பல்வேறு நாடுகள், குணா, யவன, சகா, இங்க இருக்கக்கூடிய கிரீக்கர், அனைத்து பேரும் நம்ம நாடு. ஆங்கிலேயர்கள், முஸ்லிம், அனைத்து பேரும் நமக்கு எதிராக போர் தொடுத்தது 2,000 மேற்பட்ட போர்கள். ஒரு போர் கூட தொடுத்தது பிறகு திருப்பி நாம திருப்பி அடித்து திருப்பி அடித்து இந்த நாடை பாதுகாத்த சமுதாயம் பாரத நாடு. அனைத்து மக்களையும் பாதுகாத்தது. ஒரு கோயில்கள் கூட எப்போதெல்லாம் நம்ம நாடை இடித்து இந்த கோயிலை மட்டமாக்கணுமோ கிட்டத்தட்ட 2 வருடம் திருப்பி நம்ம ரீபில்ட், நாம பில்ட் பண்ணது. இங்க இருக்கூட அனைத்து கோயில்களும் என்னுடைய முன்னோர்கள், நம்முடைய முன்னோர்கள். ஒரு தடவை கூட நாமே அடிமையானதில்லை, போராடக்கூடிய சமுதாயமாக இருந்தது இந்த நாடு இருக்கக்கூடிய மக்கள், பாரதத்தில் இருக்கக்கூடிய மக்கள். அப்படி வீரத்தில், செல்வத்தில், அனைத்திலும் தகுதி வாய்ந்த பாரத நாடு. போர் தடுக்கக்கூடிய குணத்தில், உதாரணம் சொல்லக்கூடியது சேலம் செல்லக்கூடிய மாவட்டத்தில், சேலம் பகுதியில் ஒரு வால் இருக்கும். அந்த வாளினுடைய பேரு டமாகாஸ் வால். அந்த வாளினுடைய தன்மை என்ன சொன்னால், பிளாஸ்டிக் மாதிரி எப்படி வளை, பிளாஸ்டிக் மாதிரி வளைக்க முடியும், கம்பியை கட் பண்ண முடியும். அப்படி புது டெக்னாலஜி இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் யூரோப்பில் அதிகமாக ஏற்றுமதி பண்ணது இந்த டமாகாஸ் வால். அப்படி நம்ம நாடுகளுடைய டெக்னாலஜி உலக நாடுகளுக்கு கொடுத்த நாடு. அப்படி வீரத்தில் இருக்கலாம், ஞானத்தில் இருக்கலாம், செல்வத்தில் இருக்கலாம், அனைத்துமே போர் தொடுத்து அடிமையாக்க முடியாமல் திருப்பியும் போர் தொடுத்து போர் தொடுத்து இந்த நாடை உயிருடன் வைக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய நாடு. இந்த நாடினுடைய தன்மை சத்திரிய வீரமுடைய இருக்கக்கூடிய நபர்கள், சத்திரிய போர் கொடுக்கக்கூடிய மக்கள். அப்படி இருக்கக்கூடிய நாடு எப்படி அடிமையானது? ஆகையினால டாக்டர் கேசவராம் ஹெட்கேவர் இதனுடைய இடது பக்கமாக இருக்கக்கூடிய, வலது பக்கமாக இருக்கக்கூடிய தொப்பி வைத்த நபர் டாக்டர் கேசவராம் ஹெட்கேவர் இதை குறித்து சிந்தனை பண்றார். ஆகையினால் 1925 இங்க இருந்த அனைத்து ஹிந்து, அப்ப ஒரு கேள்வி வரலாம், அனைத்து ஹிந்து சொன்னால் இங்க இருக்கிற கிறிஸ்தவர்கள், இங்க இருக்கிற முஸ்லீம் யார்? இவங்களை எல்லாம் வெளியில் அனுப்பினது பிறகு இந்த நாடை உருவாக்க முடியுமா? அப்படி ஒரு கேள்விதான் நமக்கு உருவாகும்.
இங்க இருந்த மதம் மாறினவர்கள் அவங்களுடைய டிஎன்ஏ ஹிந்து டிஎன்ஏ இங்க இருந்த மதம் மாறினது ஆனால் அவங்களுடைய டிஎன்ஏ மாறலை ஆகையினால் அனைத்து நபர்களையும் ஒருங்கிணைக்கக்கூடியது ஹிந்து என்று சொல்லக்கூடிய மதம் இல்லை இது ஒரு தர்மம் ஆகையினால் அனைத்து ஹிந்துவை ஒருங்கிணைக்கிறதுக்காக 1925 இல் துவங்கப்பட்ட இயக்கம் ராஷ்டிரிய சுயம் சேவக சங்கம். 1926 முதல் பதசங்கல் அணிவகுப்பு ஊர்வலம் நாகப்பூரில் நடந்தது. அந்த அணிவகுப்பு ஊர்வலத்தில் இருந்த நபர்களுடைய எண்ணிக்கை வெறும் 30 பேர் மட்டுமே. கோஷு உடையில் அப்படி நாம வளர்ந்தது கிட்டத்தட்ட 99 வருடங்கள். இன்னைக்கு நாடு முழுக்க நாடு இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டம் மட்டும் இல்ல, தாலுகா அளவில் நாம வந்து இன்னைக்கு பதசஞ்சலம் பண்ணக்கூடிய அளவில் நாம வளர்ந்திருக்கோம். அப்படி நம்முடைய வளர்ச்சியினுடைய துவக்கம். ஆகையினால சங்கத்தினுடைய வளர்ச்சி, சங்கத்தினுடைய பரிணாமம் சொல்லக்கூடியது, நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மக்களை, ஹிந்து சமுதாயத்தை இணைக்கிறதுக்காக இருக்கக்கூடிய வேலைகள். இந்த மக்களை இணைக்கக்கூடிய இங்கே கூட ஹிந்து சமுதாயத்துக்குள்ளாடி இந்த நாடு மேல பக்தி உருவாக வேண்டும், தேசபக்தி உருவாக வேண்டும். துரதிருஷ்டம், உலக நாடுல இந்த மாதிரி அமைப்பே இல்லை. என்ன காரணம் சொன்னால், உலக நாடு இருக்கக்கூடிய மக்களுக்கு தேசபக்தி இருக்கு. தேசபக்தி உருவாக்குறதுக்காக ஒரு இயக்கம் இருக்குன்னு சொன்னால் அது பாரத நாடு மட்டும்தான் இருக்கு. காரணம், மக்கள் அப்படி ஆயிடுச்சு. மக்கள் எந்த உன்னுடைய ரூட் என்ன, உன்னுடைய முன்னோர்கள் என்ன, நீ யார், எந்த ஊர்ல வந்தவர்கள் தெரியாது. அந்த மாதிரி நாம 1835 மெக்காடையுடைய கல்வி திட்டம் என்னைக்கு ஆங்கிலேய இந்த நாட்டுக்கு உருவாக்கினதோ அன்னிலிருந்து நாம நம்முடைய பாரத நாடு மேல இருக்கக்கூடிய மரியாதை, இந்த நாடு மேல இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பக்தி, என்னுடைய முன்னோர்கள் தாத்தா பாட்டி மேல இருக்கக்கூடிய பக்தி சத்தா நம்மளை விட்டு போனோம். ஆகையினால நாடு மேல பக்தி இல்ல, குடும்பத்தின் மேல பக்தி இல்ல, அப்பா அம்மா மேல பக்தி இல்ல. காரணம் என்ன சொன்னார், இந்த கல்வி படிக்க படிக்க நாம எல்லாம் வேற ஏதோ உலகத்து போயிட்டாரு. ஆகையினால் இந்த பக்தியும் சத்தையும் உருவாக வேண்டும். இங்க இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில இந்த ஆர்எஸ்எஸ் கல்வி என்று சொல்லக்கூடியது, தேசபக்தி உருவாக்கக்கூடிய நல்ல குடும்பங்கள், நல்ல நபர்கள் அப்படி உருவாக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் இந்த நாட்டில் உருவாக்க வேண்டும். உலக நாடுகள் இப்படிப்பட்ட அமைப்புகள் இல்லை, பாரத நாட்டில் மட்டும் இப்படி அமைப்பு. காரணம், துர்திஷ்டம். ஆனால் இந்த நாடு 1947 ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி இரவு இந்த நாடு இரண்டாக துண்டாடப்படக்கூடிய நேரத்தில் பஞ்சாபில் இருக்கக்கூடிய பஞ்சாபினுடைய ஹைகோர்ட்டினுடைய ஜட்ஜி சொன்ன வார்த்தை என்னன்னு சொன்னால், ஆர்எஸ்எஸ் அமைப்பு 10 வருடம் முன்னாடி துவங்கி இருந்தோம்னு சொன்னால் இந்த நாடு பிரிவினை இல்லாத ஒரு நாடாக இருந்திருக்கும், நாடு ஒற்றுமையோடு இருந்திருக்கும். பஞ்சாபினுடைய ஹைகோர்ட் ஜட்ஜினுடைய காரணம் என்னன்னு சொன்னால், 1947 ஆகஸ்ட் 14 அன்னைக்கு நேரு, இந்திரா காந்தி அப்படி ரெண்டு பேர் உட்கார்ந்து இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு கால் வருது, போன் கால். பஞ்சாப், லாகூர், ஜம்மு காஷ்மீர், ராவல்பிண்டி இந்த மாதிரி பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள், ஹிந்து சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய வீடுகள் தீ வைக்கப்பட்டது. அனாதையாக ஆயிரக்கணக்கின் பிணங்கள் அங்கு இங்கே இருக்குன்னு சொன்னது. அன்னைக்கு இரவு 14 இரவு வந்து சுதந்திரம் கிடைக்கக்கூடிய நாள், நாடினுடைய துரதிருஷ்டம். அடுத்த நாள் 15, 16, 17 இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்தது. நேரு முதல் முறையாக அழுத நாள் 1947 ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி இரவு மட்டும்தான். அவருடைய வாழ்க்கையில் நேரு இந்த நாடை குறித்து கவலைப்பட்டு அழுத நாள். அடுத்த நாள் 15, 16, 17 நாடு முழுவதும் கொண்டாட்டம், நாடு முழுவதும் கொண்டாட்டம். இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்தது. ஆயினால லட்சக்கணக்கின் ஆயிரக்கணக்கின் மக்கள் தெருவிழக்கி கொண்டாடிட்டு இருக்கு. ஆனால் பஞ்சாபில் இருக்கக்கூடிய பகுதி, பாகிஸ்தான் இருக்கக்கூடிய லாகூர், ஜம்மு காஷ்மீர் கூட மக்கள் அவதியாக, அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைமை, ஆயிரக்கணக்கிலே மக்கள்
வீடு இல்லாமல் கணவன் இல்லாமல் மனைவி இல்லாமல் குழந்தை இல்லாமல் பிணமாக அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை ஒரு பக்கம். ஆனால் அந்த நேரத்தில் நேரு சொன்ன வார்த்தை என்ன சொன்னார், ஒரு அம்மா பிரசவிக்கும் போது பிரசவ வலி இருக்கும், அது பிறகு அந்த அம்மா பிரசவ வலி மறந்துடும், அவ்வளவுதான். குழந்தை கை கிடைச்சு பிரசவ வலி வந்து அப்புறம் குழந்தை மேல ஆசை வந்து. அதே மாதிரி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாம் பிரசவ வலி மாறி அந்த வலியை மறந்து தன்னுடைய குழந்தை எடுத்து அந்த வலி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய ஆத்மா, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய ஆத்மா. அங்கே இருந்த மக்கள் ஆயிரக்கணக்கின மக்கள். ஆனால் நம்முடைய இரண்டாவது சசங்கினாலக்கா இருக்கக்கூடிய பூஜனிய குருஜி சொன்ன வார்த்தை, அனைத்து நபர்களையும் பாதுகாத்தது பிறகு சங்கத்தில் இருக்கக்கூடிய சுயம் சேர்கள் இங்க வர வேண்டும். அப்போ லாகூர் பகுதியில் சங்கத்தினுடைய சாகா 1135 சாகா, 325 பிரச்சாரம். அந்த பகுதியில் மட்டுமே வேலை பார்க்கக்கூடியவர்கள் இந்த அனைத்து பேருக்கும் தகுதி என்னன்னு சொன்னால், நீங்க உங்களுடைய சுயம்சேவனுடைய வேலை என்ன சொன்னால், அனைத்து இந்துவையும் பாதுகாத்து பாரத நாட்டில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். கடவுள் வார்த்தை மாதிரி தன்னுடைய குடும்பங்கள் ஆயிரக்கணக்கின சுயம்சேவர் இறந்து போனது, ஆயிரக்கணக்கின சுயம்சேவர்கள். ஆனா தன்னுடைய உயிரை குறித்து கவலைப்படாமல் இந்த நாடு இருக்கக்கூடிய மக்களை பாதுகாக்க வேண்டும். அப்படி அங்கே இருந்து கிட்டத்தட்ட 100 மேற்பட்ட கேம்புகள் நாம பண்ணது, அனைத்து இந்துவையும் பாதுகாத்துக் கொண்டு சேர்க்கிறதுக்காக. ஆகையினால தான் பஞ்சாபில் இருக்கக்கூடிய அந்த பஞ்சாபில் இருக்கக்கூடிய ஜஸ்டிஸ் சொன்னது என்ன சொன்னால், என்னையும் அவங்க பாதுகாத்துக் கொண்டு பத்திரமாக சேர்த்தது. ஆகையினால நான் சொன்னது, ஒரு 10 வருடம் முன்னாடி சங்கம் உருவானது சொன்னால் இந்த நாடு இரண்டாக பிரிந்திருக்க மாட்டோம். நாடு கூட மக்களை பாதுகாத்தது. இந்த ராணுவத்தில் இருக்கக்கூடிய பியான்சி, டெல்லியில் இருக்கக்கூடிய நம்ம சங்க காரியாலயத்துக்கு ஒரு போன் வந்துச்சு. என்ன போன் சொன்னால், அர்ஜென்ட் ஜம்மு காஷ்மீர் ஸ்ரீநகர் இருக்கக்கூடிய ஏர்போர்ட், அங்க இருக்கக்கூடிய ஏர்போர்ட்ல பிளைட் இறங்க வேண்டும், பிளைட் இறங்குறதுக்கு வசதி இல்ல, பனி மூடி இருக்கு, என்ன பண்ணலாம்? நம்ம வசந்தரா ஓக்கு செல்லக்கூடிய டெல்லியினுடைய பிராந்த பிரச்சாரம் சொன்ன கருத்து சொன்னால், நமக்கு ஒரு 30 வண்டி மட்டும் கொடுங்க, ட்ரக் 300 பேர் நாம கொண்டு சேர்க்கிறோம் சொன்னது. கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரத்துக்குள்ளாடி 300 சுயம் சேவர்கள் அந்த ஏர்போர்ட்டில் போனது, ஏர்போர்ட்டை கிளீன் பண்ணது, இங்கிருந்து செய்து டெல்லிக்கு வந்துச்சு. டெல்லியில் இருக்கக்கூடிய பியான் சிங் அங்கிருந்து ஹெலிகாப்டர்ல கிட்டத்தட்ட 600 பேர் ஸ்ரீநகரில் இருக்கக்கூடிய பகுதியில் ஏர்போர்ட்ல வந்து இறங்கினது. அது பிறகு பாகிஸ்தானுக்கு எதிராக போர் தொடுத்தது. ஆகையினால ஜம்மு காஷ்மீர் பாதுகாக்க முடிந்தது. நான் சொல்றது எல்லாமே வரலாறு, உங்க கையில புத்தகம் கிடைக்கும். இன்னைக்கு புத்தகம் வெளியிட வேண்டிய நாள், புத்தகம் பிரிண்ட் ஆயிட்டு இருக்கு. ஆகையினால இந்த வரலாறுகள் எல்லாம் சுயம் சேர படிக்கிறது இல்ல, சமுதாயத்துக்கு தெரிய வேண்டும். இந்த நாடு இருக்கக்கூடிய மக்களை பாதுகாக்கிறதுக்காக அங்க அரசியல்வாதிகளை பார்க்கல, அங்க அனைத்துமே ஹிந்து என்று பார்த்தோம். அங்க அரசியல்வாதிகளை நம்ம பார்க்கல, ஜாதி பார்க்கல, அனைத்து ஹிந்துவையும் பாதுகாக்க வேண்டியது சங்கத்தினுடைய கடமை. ஆகையினால சங்கம் கிராம கிராமமாக இருக்கக்கூடிய மக்களை பாதுகாத்தது, அங்கே இருக்கக்கூடிய தாய்மார்களை பாதுகாத்தது, என்னென்ன தேவையோ அனைத்துமே கொடுத்து மக்களை உயிருடன் பாதுகாத்து கொண்டு வந்ததும் பிறகும் ஆயிரக்கணக்கின இந்து சமுதாயம் இறந்து போனது. இது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஹிஸ்டரியில் இல்லை. இந்த ஹிஸ்டரி 3 நாள், 15, 16, 17 இந்த பிரசவரியினுடைய கொண்டாட்டம் மாதிரி இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் கொண்டாட்டம் பண்ணது. அந்த கொண்டாட்டத்தினுடைய இறுதி கட்டத்தில் காஷ்மீருடைய வலி, பாகிஸ்தானுடைய வலி, லாகூர் இருக்கக்கூடிய இந்து சமுதாயத்தினுடைய வலி, இங்க இருக்கக்கூடிய இந்து சமுதாயம் பாரதத்திற்குரிய மக்களுக்கு தெரியாம போனது. இந்த நாடினுடைய துரதிருஷ்டம் இது. இப்படி சமுதாயத்தை பாதுகாக்கக்கூடிய சூழ்நிலை சங்கம் எடுத்து பண்றோம் இன்னைக்கு வர. 2004 டிசம்பர் மாதம் 25 சுனாமி, இங்கிருந்து திருவெட்டியூர் செல்லக்கூடிய பகுதியிலிருந்து, இங்க இருக்கக்கூடிய கீச்சாங்குப்பத்தில் இருந்து பல்வேறு பகுதி, கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய பகுதிகள் சுனாமியால் பாதிக்கப்பட்டது. ஆயிரக்கணக்கின மக்கள் டிசம்பர் மாதம் பல்வேறு பகுதியில் சங்கத்தினுடைய முகாம் நடக்கக்கூடியது, பிராதமிக் சிக்ஷா அவர்கள் நடக்கக்கூடிய நாள். ஆயிரக்கணக்கின மக்கள் அந்த கடலை பார்த்து போகும்போது அங்க இருக்கக்கூடிய மீனவ சகோதரன்
கடல்ல இருந்து கரைய பார்த்து ஓடிட்டு இருக்கு சுயம் சேவகன் கடலை பார்த்து ஓடிட்டு இருக்கு காரணம் என்னன்னு சொன்னால் இந்த உயிரை குறித்து கவலைப்படாமல் அந்த அங்கே இருக்கக்கூடிய இந்து சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும் அப்படி 25ஆம் தேதி விடிய காலம் தோங்கின வேலை பல்வேறு மாதங்கள் அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய படங்கள் அப்புறப்படுத்தது யாருடைய படம் தெரியாது 30-40 படங்கள் அப்படி அப்படி குன்று மாதிரி குனி குவித்து அது பிறகு சீமனை ஊத்தி எரிக்கக்கூடிய காட்சி அந்த காட்சி கொடூரமான காட்சி 4 நாள் 5 நாள் பிறகு அந்த படங்கள் எடுக்கும் போது கையினுடைய நகத்துக்குள்ளாடி அந்த படத்தினுடைய மாம்ச உள்ளது அது பிறகு நம்முடைய சயின்சர்கள் படத்தை எடுக்கக்கூடிய காட்சி 2 நாள் 3 நாள் மட்டும்தான் தகசீல்தார் பக்கத்துல இருந்து எத்தனை படங்கள் எடுத்ததுன்னு சொல்லி தகசீல்தார் அப்படியே எழுதிட்டே இருக்கும் 3 நாள் கழிச்சது பிறகு ஸ்பெல் தாங்க முடியல தகசீல்தாருடைய ஆபீஸ்ல போய் சொன்னா போதும் எத்தனை படம் எடுத்ததுன்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அரசாங்க வேலை பார்க்கக்கூடியவர்கள் கூட புலங்குக்கு பக்கத்திலேயே வரலை ஆனால் ராஷ்டிரிய சுயம் சேவா சங்கம் சங்கத்தினுடைய சுயம் சேவர்கள் ஆயிரக்கணக்கின மக்கள் அன்னைக்கு டிசம்பர் 25ஆம் தேதி தோங்கின வேலை கிட்டத்தட்ட 6-7 மாதங்கள் தொடர்ந்து அது பிறகு ஆயிரக்கணக்கின வீடுகள் நாம வைத்துக் கொடுத்து மக்களுக்கு இந்து சமுதாயத்துக்கு எப்ப ஆபத்து வரும் அங்க கிறிஸ்தவன் பார்க்கலை அங்க முஸ்லீம் பார்க்கலை அங்க ஹிந்து பார்க்கலை அனைத்து சமுதாயத்தை பாதுகாக்கிறதுக்கு சங்கம் இது சங்கத்தினுடைய வேலை சங்கம் எப்பெல்லாம் சமுதாயத்துக்கு ஆபத்து வருமோ அப்பெல்லாம் சமுதாயத்தை பாதுகாக்கிறதுக்காக யோசிக்கும் சங்கத்தினுடைய வேலை கிராம கிராமமாக இருக்கக்கூடிய இந்து சமுதாயத்தை பாதுகாத்து இங்க இருக்கக்கூடிய மக்களை ஒற்றுமைப்படுத்தக்கூடிய வேலை சங்கத்தினுடைய வேலை ஆகையினால சங்கம் 1940களில் சென்னையில் துவங்கப்பட்டது சங்கத்தினுடைய வளர்ச்சி என்று சொல்லக்கூடியது 1940களிலிருந்து போராடி போராடி இங்க இருக்கக்கூடிய பல்வேறு விதமான திராவிடம் பேசக்கூடிய மத்தியில பேசி அவங்க மத்தியில இந்த சங்கத்தினுடைய ஐடியாலஜி சங்க கருத்துக்கள் கொண்டு போனது சங்கம் திராவிட பூமியாக இருக்கக்கூடிய சங்கம் கொஞ்சம் கொஞ்சம் திராவிட பூமியாக இருக்கக்கூடிய தமிழகம் கொஞ்சம் கொஞ்சமா உடைந்து சங்க பூமியாக மாறிக்கொண்டிருக்கு அதுதான் நம்ம பார்க்கக்கூடிய காட்சி சங்கத்தினுடைய பூமியாக தமிழகம் மாறிக்கொண்டிருக்கு ஆகையினால 1963 1970 தமிழ்நாடு இருக்கக்கூடிய கன்னியாகுமரி எல்லையா இருக்கக்கூடிய கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய அந்த கன்னியாகுமரி அம்மன் தபஸ் பண்ணக்கூடிய ஸ்ரீபாத பாறையில கன்னியாகுமரியில அந்த சுவாமி விவேகானந்தர் 3 நாள் தபஸ் பண்ண அந்த பாறை மணிமண்டபத்தை அங்க மணிமண்டபம் கட்டுறதுக்கான முயற்சி 1963 துவங்கி 1970 அங்க மணிமண்டபம் கட்டப்பட்டது இன்னைக்கு பார்க்கக்கூடிய சங்கம் இந்த மணிமண்டபத்தோட சுவாமி விவேகானந்தரோட மணிமண்டபம் இருக்குன்னு சொன்னால் சங்கத்தினுடைய முயற்சி 1981 மார்ச் 16ஆம் தேதி ஜலகண்டேஸ்வரர் கோயில் சங்கத்தினுடைய முயற்சி இங்க இருக்கக்கூடிய ராமசேதுவனுடைய பாதுகாப்பு சங்கத்தினுடைய முயற்சி அனைத்து பகுதியிலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கக்கூடியது சங்கம் ஆகையினால சங்கத்தினுடைய வேலை கிராம கிராமமாக இருக்கக்கூடிய மக்களை இணைத்து ஒரு சக்தி படைத்த சமுதாயம் தமிழகத்தில் உருவாக வேண்டும் பாரத நாடு முழுவதும் உருவாக வேண்டும் ஆகையினால பாரதத்தில் இருக்கக்கூடிய மக்களை ஹிந்து எழுச்சி உருவாகக்கூடிய சூழ்நிலை ஹிந்து ஒற்றுமை உருவாகக்கூடிய வேலை சங்கம் எடுத்து பண்ணி கொண்டிருக்கு இப்போ சங்கம் 4ஆம் கட்டமாக முதல் கட்டம் செல்லக்கூடிய சங்கத்தினுடைய பல்வேறு கிராம கிராமமாக சங்கம் கொண்டு போக வேண்டிய வேலை கிட்டத்தட்ட 20 வருடங்கள் நாம எடுத்தது அது பிறகு பல்வேறு விவித கட்ட அமைப்புகள் விஸ்வ இந்து பரிஷத்து ஹிந்து முன்னணி பாஜகமாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா பார்ட்டியில் பல்வேறு அமைப்புகள் உருவாக்கப்பட்டது அப்படி 36 அமைப்புகள் சகோதர அமைப்புகள் இன்றைக்கு சங்கத்தில் இருக்கு அதை தாண்டி அந்த ஒரு 20 வருடங்கள் அப்படி 40 வருடங்கள் அடுத்த 20 வருடங்கள் நம்முடைய சேவா ஆக்டிவிட்டி கிராம கிராமமாக கொண்டு போனது இப்போ இருக்கக்கூடியது 5ஆம் கட்டம் சொல்லக்கூடியது இப்போ நாம் எடுத்திருக்கக்கூடியது இங்கிருக்கிற ஹிந்து சமுதாயத்தை இணைத்து வேலை பார்க்க வேண்டும் அப்படி 5 விதமான வேலைகள் நாம பார்க்க வேண்டும் என்ன வேலைன்னு சொன்னால் 1 ஏற்றத்தாழ்வு இல்லாத சமுதாயம் நமக்குள்ளாடி ஜாதி நமக்குள்ளாடி மொழி நமக்குள்ளாடி ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத சமுதாயம் இவர் ஹரிஜன சமுதாயம் இவர் உயர்ந்தவர் இவர் தாழ்ந்தவர் இவர் வீட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படி இல்லாத ஒரு சமுதாயம் உருவாக வேண்டும்
ஆகையால சமுதாயத்தில் ஏற்றத்தாழ்வு இல்லாத சமுதாயமாக நான் ஏற்றத்தாழ்வு இல்லாத நபர்களாக என்னுடைய குடும்பம் ஏற்றத்தாழ்வு இல்லாத குடும்பமாக என்னுடைய கிராமம் ஏற்றத்தாழ்வு இல்லாத கிராமமாக என்னுடைய மாநிலம் ஏற்றத்தாழ்வு இல்லாத மாநிலமாக இந்த நாடு முழுவதும் ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு சமுதாயத்தை இந்து சமுதாயத்தை உருவாக்க வேண்டும். அதுக்காக சங்கம் இங்கே இருக்கிற சமுதாயத்தை இணைத்து வேலை பார்த்துட்டு இருக்கு. இது ஒன்று.